Hi guys, a very good afternoon to all of you. Welcome to Adda 247 Tamil. This is Pranava. And நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றத பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே நமக்கு இன்ட்ரொடக்ஷனோட கிளாஸ் ஒன்று முடிஞ்சிருக்கு, நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக தப்பு பண்ணக்கூடிய மூணு விஷயங்களை பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இந்த ஆம் இஸ் ஆர் அப்படின்ற இந்த மூணு வேர்ட்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிப்பீட்டட்லி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ஆம் எங்க வரணும், இஸ் எங்க வரணும், ஆர் எங்க வரணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு எப்பத்துல இருந்தும் இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்னாலே என்னது நமக்கு ஐயோ ஆம் இஸ் ஆர்னு யூஸ் பண்ணுவாங்க, இது எங்க வரும், அது எங்க வரும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் நம்ம எப்பயுமே இருந்திருக்கும். அதுவும் எழுதும் போது கூட நம்ம ஓரளவுக்கு யோசிச்சு எழுதிடுவோம், ஆனா பேசும் போது பாத்தீங்கன்னா அதுதான் என்னது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஹர்டலாகவே இருக்கும் சரிங்களா. ஒரு பெரிய என்ன சொல்கிறது தடங்களாகவே இருக்கும் ஓகேங்களா. சரி, ஸோ அதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், எங்கே வரணும், எப்படி வரணுன்றத நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் இருக்கட்டும், இஸ் இருக்கட்டும், ஆர் இருக்கட்டும், இது மூணுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மூணுத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது மூணுத்தையும் என்ன சொல்லுவாங்க வேர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்பை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், என்ன டைமை டினோட் பண்ண யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ண யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. என்ன டைம் பார்த்தீங்கன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னானது இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுறதுக்கு தான் என்னது நம்ம ஆம் இஸ் ஆர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இதை ஃபாலோ பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி எப்பயுமே ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஐ ஆம் studying for the exam அப்படின்லாம் சரிங்களா. என்ன சொல்றா ஐ ஆம் ஸ்டடிங் ஃபார் தி எக்ஸாம். ஸோ இங்க ஆம் ஃபாலோ பண்ணி என்னது ஐஎன்ஜின்னு வந்திருக்கு. வேற என்ன சொல்லலாம், வி ஆர் கோயிங் டு த டெம்பிள், கோயிங் டு தி டெம்பிள் அப்படின்லாம் சரிங்களா. நாங்க எல்லாரும் எங்க பண்றோம், கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆர் கோயிங்ன்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதுவே வந்து இஸ் பாத்தீங்கன்னா ஹி இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த கவுச் சொல்லலாம். கவுச்னா என்னது சோஃபான்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வேர்பை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம ஆம் இஸ் ஆர்ன்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஐஎன்ஜி தான் வரணும் சரிங்களா. ஸோ என்ன சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸில் எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸில் ஓகேங்களா. ஆம் இஸ் ஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஆம் ஸ்டடியிங் அப்படின்றது ஐஎன்ஜி, இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றது ஐஎன்ஜி, ஆர் கோயிங் அப்படின்றது ஐஎன்ஜி சரிங்களா. படிக்கிறது, தூங்கிறது, போகிறது, இதெல்லாமே என்னது நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஆக்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது என்னது ஆம் இஸ் ஆர்ன்றது யூஸ் பண்ணுவோம். அந்த ஆக்ஷன்ஸ் எப்பயுமே என்ன டென்ஸில் இருக்கணும், கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் இஸ் ஆரை இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா அப்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. என்ன சொல்லுவோம், அப்ஜெக்டிவ் கூட கனெக்ட், ஒரு குவாலிட்டியை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஜெக்டிவ்னா என்னது ஒரு குவாலிட்டியை சொல்கிறோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ரிச், புவர், அக்லி, ஓல்டு, எங்க அப்படின்லாம் சொல்லணும்னா ஒரு பர்சனை பற்றியான இன்ஃபர்மேஷனை சொல்கிறோமா. ஸோ அதோட குவாலிட்டிஸை பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆம் இஸ் ஆர்னு யூஸ் பண்ணுவோம். அங்கே ஐஎன்ஜின்றது வராது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஐ ஆம் ஸ்மார்ட்ன்ற சரிங்களா. என்ன சொல்கிறேன், ஐ ஆம் ஸ்மார்ட்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்மார்ட்ன்றதான் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி. ஸோ என்னோட ஒரு குவாலிட்டியை நான் சொல்றேன் சரிங்களா. இன்னொன்று என்ன சொல்லலாம், ஷீ இஸ் ரிச்ன்ற சரிங்களா. ஷீ இஸ் ரிச்னு சொல்றேன், அப்போ அவங்களோட ஒரு குவாலிட்டி சொல்றேன் ஓகேங்களா, அவங்களோட குவாலிட்டி. ஸோ இந்த ரிச்ன்றது என்ன சொல்லலாம், அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம், தே ஆர் wicked அப்படின்ற சரிங்களா. என்னது தே ஆர் விக்கெட், விக்கெட்னா என்னன்னா ரொம்ப க்ரூயலாக இருக்கிறது ஓகேங்களா, ரொம்ப மீனாக இருக்கிறது, அதுதானே சொல்லுவாங்க விக்கெட் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் விக்கெட்னு சொல்லும் போது விக்கெட்ன்றது அப்ஜெக்டிவ் ஓகேங்களா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம் இஸ் ஆர் நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம்.
ஒன்று ஆக்ஷனோட யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று அப்ஜெக்டிவ் கூட யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷனோட யூஸ் பண்ணும்போது ஐஎன்ஜி வரணும், அப்ஜெக்டிவ் கூட வரும்போது எதுவுமே வராது, அங்கே ஆக்ஷனே கிடையாது, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஐ ஆம் ஸ்மார்ட்னு சொல்லும் போது அங்கே எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கலை, சரிங்களா? நான் ஸ்மார்ட், அவ்வளோதான். என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன்னு தவிர அங்கே என்னது எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கலை. இதே மாதிரி ஷீ இஸ் ரிச்னு சொல்லும் போது அவங்கள பத்தி பேசும்போது என்னது அவங்க ரிச்சா இருக்காங்க, அவ்வளவுதான், ஓகேங்களா? இங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்கல. சோ ரெண்டு இடத்துலதான் யூஸ் பண்ணுவோம், ஒன்னு ஆக்ஷன், இன்னொன்னு நோ ஆக்ஷன். ஆக்ஷன் கூட யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி வரணும், நோ ஆக்ஷன்னா ஐஎன்ஜி வராது, அவ்வளவுதான் வித்தியாசம், சரிங்களா? சோ இந்த ரெண்டு இடத்துல தான் என்ன பண்ணுவோம், ஆம் இஸ் ஆர்ன்றத நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், சரிங்களா? சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம், சிங்குலர்னா என்ன சொல்லுவோம், ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா சிங்குலர், ஆமாவா இல்லையா? ஒன்னே ஒன்று சிங்கிளா இருந்துச்சுன்னா அது என்னது சிங்குலர்னு சொல்லுவோம், கரெக்டா? இதுவே ஒன்னுக்கு மேல எத்தனை போனாலும் சரி, ஆயிரக்கணக்காக போனாலும் சரி, மில்லியன் ட்ரில்லியன்ஸ் எப்படி எவ்வளோ நிறைய போனாலும் சரி, அதை என்ன சொல்லுவோம், ப்ளூரல்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஒன்னே ஒன்று இருந்தாதான் சிங்குலர், ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலுமே ப்ளூரல்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வேர்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? சில வேர்ட் சொல்கிறேன், இப்போ என்ன சொல்லலாம், இப்போ கேட்டுன்னு சொல்கிறேன், கேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, கேட்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? வேற என்ன சொல்லலாம், கிளாஸ்ன்னு சொல்கிறேன், கிளாஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து சிட்டி சொல்கிறேன், சிட்டியோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, சிட்டிஸ்னு சொல்லலாம். அடுத்து காஃப் சொல்கிறேன், சரிங்களா? கண்ணுக்குட்டியை தான் என்ன சொல்லுவாங்க, காஃப் சொல்லுவாங்க. இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, காஃப்ஸ்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது ஒரு நவுனை, சரிங்களா? ஸோ இந்த சிட்டி, கிளாஸு, கேட்டு, காஃப் இதெல்லாம் என்னது ஒரு ஒரு அனிமலோட இல்லை ஒரு ஊரோட இல்லை ஒரு பர்சனோட என்னது ஒரு பேருன்னு சொல்லலாமா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம், நம்ம பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இது எல்லாமே என்னது பெயர் சொல்னு சொல்லுவோம், எது எதுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கோமோ அது எல்லாமே பெயர் சொல், தட் இஸ் நவுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, நவுன்னு சொல்லுவாங்க. எது எதுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் என்னது நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நவுனை சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் நவுனா மாத்தணும்னா, சரிங்களா, ப்ளூரல் நவுனா மாத்தணும்னா என்ன பண்ணும், அப்போ ஒன்னு இங்க எஸ்ன்றத ஆட் பண்ணீங்க, அல்லது என்ன பண்ணும், இங்க இஎஸ்ன்றத ஆட் பண்ணீங்க, அல்லது என்ன பண்ணும், ஐஎஸ்ன்றத ஆட் பண்ணும், அல்லது என்னது விஎஸ்ன்னு ஆட் பண்ணும், சரிங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், நம்ம சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றுறதுக்கான வழின்னு சொல்லுவோம், சரிங்களா? எந்த ஒரு நவுனாக இருந்தாலும் சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றணும், ஓகேங்களா? நவுன்னா என்னது பெயர் சொல், ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலுமே அது என்னது நம்ம சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றும் போது எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ, விஎஸ்ஓன்றத யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருமானு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. இப்போ மேனுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்றேன், மேனுன்னு சொல்றேன், மேனோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, மென்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? என்ன சொல்லுவோம், மென் சொல்லுவோம். விமன் சொல்றேன், விமன் சொல்லும் போது அவங்களோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, விமன் சொல்லுவோம், கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் என்னது, டீத்னு சொல்றேன், இதுக்கு என்ன சொல்லலாம், டூத்னு சொல்லலாம், கரெக்டா? ஓகே, ஸோ எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஎஸ் ஐஇஎஸ் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. சிலதுக்கு என்னது இந்த மாதிரியுமே நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரியுமே என்னது சில நவுன்ஸ்க்கு மாறும். ஸோ நவுனை வந்து சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றணும்னா எப்படி எப்படிலாம் மாறுன்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இதுவே ஒரு காம்பவுண்ட் நவுனாக இருக்குது. ரொம்ப எடுத்த உடனே ரொம்ப திணிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா நடத்தும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டுன்றது ஒரு, ஃபூட்டுன்றது ஒரு நவுன், ஆமாவா இல்லையா? பால்ன்றது ஒரு நவுன், அது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லலாம், ஃபுட்பால் சொல்லலாமா, கரெக்டா? ஓகே, வேற என்ன சொல்லலாம், வாஷிங் மிஷின் சொல்லலாம், ஆமாவா? ஓகே, வேற என்ன சொல்லலாம், மதர் இன் லான்னு சொல்லலாம், அதாவது காம்பவுண்ட் நவுண்ட் அப்படின்னா அர்த்தம்னா ரெண்டோ ரெண்டுக்கு மேலேயோ இருக்கிற நவுன்ஸை சேர்த்து ஒரே நவுனாக சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க, காம்பவுண்ட் நவுன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபூட்டுன்றது ஒரு நவுன், பால்ன்றது ஒரு நவுன், பேஸ்கெட் அப்படின்றது ஒரு நவுன், பால்ன்றது ஒரு நவுன், சேர்த்து என்ன சொல்லுவோம், பேஸ்கெட் பால்னு சொல்லுவோமா, சரிங்களா? வாலிபால் சொல்லுவோமா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஃபுட்பால்னு சொல்லும் போது ஸோ சில நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டாக எழுதுவோம், சில நவுன்ஸ் சில காம்பவுண்ட் நவுன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு வரும், வாஷிங் மிஷின், ஐஸ்கிரீம், ஓகேங்களா, அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சில காம்பவுண்ட் நவுன் பார்த்தீங்கன்னா ஹைபன் போட்டு யூஸ் பண்ணுவோம், மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஃபாதர் இன்லா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன்ஸை எப்படி சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால்ன்றது ஒரே நவுனாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, ஃபுட்பால்ஸ்ன்னு போட்டுடலாம், சரிங்களா. அப்படின்றது எஸ்ன்றதை ஆட் பண்ணிடலாம். வாஷிங் மெஷின் சொல்லும் போது இங்கே எது மெயின் நவுனு, மெஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் நவுன், சரிங்களா, மெஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் நவுன். ஸோ வாஷிங் மெஷின்ஸ்னு யூஸ் பண்ணும், சரிங்களா, என்ன சொல்லணும், வாஷிங் மெஷின்ஸ்னு யூஸ் பண்ணும். இதே மதரிங் லா இருக்குன்னா இதை ப்ளூரலாக மாற்றும் போது மதரிங் லாஸ்ன்னு போடக்கூடாது, இதுதான் ரிப்பீட்டடாக நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இங்கே மதரிங் லாஸுக்கு பதிலாக என்ன சொல்லணும், மதர்ஸ் இன் லான் தான் சொல்லணும், சரிங்களா, என்ன சொல்லணும், மதர்ஸ் இன் லான் தான் சொல்லணும், சரிங்களா. ஸோ ஒரு நவுன் இருக்குன்னா அதை சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கே நிறைய விதம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எஸ்இஎஸ் ஒரு ஐஇஎஸ் ஒரு விஇஎஸ் போட்டு மாற்றலாம், இல்லை மென்னு விமென்னு, ஓகேங்களா, மேன் மென், விமன் விமன், டீத் டூத் அப்படின்னு மாற்றலாம், அல்லது என்னது ஃபுட்பால் ஃபுட்பால்ஸ், வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின்ஸ், மதர் இன் லா மதர்ஸ் இன் லா அப்படின்றத மாற்றலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா, நிறைய இருக்குது. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம், சரிங்களா, ஓகே டன். ஸோ அடுத்து என்ன கேள்வினா, இப்போ சில எக்ஸசைஸ் கொடுக்க, சரிங்களா, சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், இது சிங்குலராக ப்ளூரலான்றத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் தெரியுதா, லாஸ்ட் ஒன் தெரியலையா, லாஸ்ட் ஒன் இங்கே எழுதி ஓகே. ஸோ அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத நீங்கள் சொல்லணும், சரிங்களா. ஐ லைக் யோர் ஷூஸ்ன்றாங்க, சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, ஐ லைக் யோர் ஷூஸ். ஷூஸில் என்ன இருக்குது, எஸ் இருக்கா, எஸ் இஎஸ் ஒரு ஐஎஸ் இருந்தா அது அது என்ன சொல்லுவோம், ப்ளூரல்னு சொல்லுவோமா, சூப்பர், வெரி குட். யோர் ஷூஸ் ஆர் ரெட், சாரி ரீட் இல்லை, யோர் ஷூஸ் ஆர் ரெட்னு வரணும், கரெக்டா. ஸோ அகைன் என்னது, ஷூஸ்ன்னு இருக்கா, அப்போ இதையும் என்ன சொல்லலாம், நம்ம ப்ளூரல்னே சொல்லலாம், ஓகே டன். அடுத்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் ஒன் பர்சன் மிஸ்ஸிங், ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, தர் இஸ் ஒன் பர்சன், ஒரே ஒரு பர்சன் தான் மிஸ்ஸிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பர்சன்ன்றது எஸ்ஸும் இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஎஸ்ஓ இல்லை, அப்போ இது என்னது, சிங்குலர்னு சொல்லலாம், ஆமாவா இல்லையா, ஓகே. கிளீன் யோர் ரூம்னு சொல்கிறாங்க, உன்னுடைய ரூமை கிளீன் பண்ணுன்றாங்க, கரெக்டா. ஸோ இங்கே ரூம்னு சொல்லும் போது என்னது, சிங்குலர் தானே இருக்குது, அப்போ எஸ் சொல்லலாம், ரூம்ஸ்ன்றது ப்ளூரல், கரெக்டா, ஓகே. பர்சன்ன்றது சிங்குலர், அப்போ அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன சொல்லலாம், பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம். ரூம்ன்றது சிங்குலர், அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன சொல்லலாம், ரூம்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகே. கேன் யூ வாக் த டாக், சரிங்களா, கேன் யூ வாக் த டாக். ஸோ இந்த டாகை வந்து நீ வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டாக்ன்றது என்னது, சிங்குலர், அப்போ இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டா, ஓகே டன். புட் யுவர் க்ளோத்ஸ் அவே, சரிங்களா, உன்னோட துணியெல்லாம் எடுத்து தூரம் போடுன்றாங்க, சரிங்களா. அப்போ க்ளோத்ஸ்ன்னு சொல்லும் போது என்னது, இஎஸ் இருக்கா, அப்போ என்ன சொல்லலாம், இதை ப்ளூரல்னு சொல்லலாம். இப்போ இதோட சிங்கிள் ஃபார்ம் என்ன சொல்லலாம், க்ளோத்துன்னு சொல்லலாம், சரிங்களா, ஓகே டன். யோர் பூட்ஸ் ஆர் டர்ட்டி, உன்னோட பூட்ஸ் எப்படி இருக்கு, டர்ட்டியா இருக்குன்றாங்க, பூட்ஸ்ன்றது எஸ்ல முடியுது, அப்போ இது என்னது, ப்ளூரல்னு சொல்லலாம், சரிங்களா, ஓகே. த கேட் இஸ் லேசி, கேட் எப்படி இருக்கு, லேசியா இருக்குன்றாங்க, கேட்ன்றது சிங்குலர், அப்போ எஸ் வரணும், இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, கேட்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டா, சிஏடிஎஸ் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகே. வி வில் பை ஃபோர் டிக்கெட்ஸ், என்ன சொல்கிறாங்க, நம்ம நாலு டிக்கெட் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்றாங்க, கரெக்டா. ஸோ டிக்கெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளூரல், இதோட சிங்கிள் ஃபார்ம் என்னது, டிக்கெட்னு சொல்லுவோம், சரிங்களா, டிக்கெட்னு சொல்லுவோம், சூப்பர் டன். சில்ட்ரன் ப்ளீஸ் சிட் டவுன், சில்ட்ரன் அப்படின்றது என்னதுப்பா, சிங்குலரா ப்ளூரலா, இதில் எஸ்ஸும் இல்லை இஎஸ்ஸும் இல்லை ஐஎஸ்ஸும் இல்லை விஇஎஸ்ஸும் இல்லை, அப்போ சில்ட்ரன்ன்றது சிங்குலரா ப்ளூரலா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சைல்டு அப்படின்றது தான் சிங்குலர், ஓகேங்களா, சைல்டு அப்படின்றது தான் என்னது, சிங்குலர். சில்ட்ரன் அப்படின்றது என்னது, ப்ளூரல், ஓகேங்களா, சில்ட்ரன் அப்படின்றது என்னது, ப்ளூரல். ஸோ எல்லாமே எஸ்இஎஸ் ஐஇஎஸ் போட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா.
அதே மாதிரி ஷூஸ் இருக்கட்டும், பூட்ஸ் இருக்கட்டும், சரிங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஷூஸ் எப்பயுமே ரெண்டு ஷூஸை சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பூட்ஸ்னாலுமே ரெண்டு கால்லையும் தான் போடுவோம். கிளவுஸ்னாலுமே ரெண்டு கையிலையும் தான் போடுவோம், கரெக்டா? ஸ்பெக்டக்கல்ஸ் அப்படின்னாலுமே என்னது, ரெண்டு கண்ணுக்குமே தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றதுனால அதுக்கு எப்பயுமே என்னது, சிங்குலர் ஃபார்மே கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? பூட்ஸ் இதுக்கு எதுக்கு நான் பூட்ஸுக்கு எதுக்கு சிங்குலர் ஃபார்ம் சொல்லலை, ஓகேங்களா? இங்கே ஷூஸ்க்கு எதுக்கு சிங்குலர் ஃபார்ம் சொல்லலைனா, ஏன்னா அதுக்கெலாம் சிங்குலர் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஷூஸு, சாக்ஸு, கிளவுஸு, ஸ்பெக்ஸு, அது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு நவுன்ன்றது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது இதுலேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், சரிங்களா? ஓகே, அடுத்து போயிடலாமா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு மூணு இருக்கு, ஞாபகம் இருக்கா என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு? மூணு ஆர்டிகல்ஸ் இருக்கு மொத்தமா, சரிங்களா? மொத்தமானது மூணு ஆர்டிகல்ஸ் இருக்கு, அண்ட் த, மூணு ஆர்டிகல்ஸ் இருக்கு, கரெக்டா? ஓகே. ஸோ மூணு ஆர்டிகல்ஸை எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா, எப்பயுமே அ இருக்கட்டும் ஆன் இருக்கட்டும், அது ரெண்டுமே சிங்குலர் கூட தான் யூஸ் பண்ணும், சரிங்களா? அது கூட என்னது, சிங்குலர் கூட தான் யூஸ் பண்ணும். என்ன சொல்லக்கூடாது, I bought you a shoes னு சொல்லக்கூடாது, சரிங்களா? என்னது, ஷூஸ்ன்றது ப்ளூரலா, அது கூட அன்றத யூஸ் பண்ணக்கூடாது. நான் உனக்காக ஒரு ஷூ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உனக்காக ஒரு ஷூஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் சொல்லக்கூடாது, சரிங்களா? அப்போ இங்க I bought you shoes னு சொன்னாலே போதும், சரிங்களா? என்ன சொல்லலாம், I bought you shoes னு சொன்னா போதும். இல்லை மேம், நான் ஒரே ஒரு இது தான் வாங்கியிருக்கேன், ஷூஸ்ன்றது நான் ஒரே ஒரு டிசைனில் ஒரே ஒரு மாடல் தான் வாங்கியிருக்கேன், அப்போ ஒன்றே ஒன்றுன்றதை நான் டினோட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ பாட் யூ, என்ன சொல்லலாம், இதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், ஐ பாட் யூ அ பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? என்ன சொல்லலாம், அ பேர் ஆஃப் ஷூஸ்ன்றதை சொல்லலாம், சரிங்களா? ஓகே. ஸோ ஷூஸ்ன்றது சிங்குலர் கிடையாது, அது எப்பயுமே ப்ளூரல் தான். அது கூட என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிகல் அ ஆன யூஸ் பண்ணக்கூடாது. அ பேர் ஆஃப் ஷூஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பேர்னு அர்த்தம். பேர்னானது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் பேர். அப்போ ஒரு பேர்னா ஒரு ஒரு செட்டுன்னு அர்த்தம். ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் மட்டும்தான் நான் உனக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அப்போ அன்றத யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஆர்டிகல் தவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது ஆர்டிகல் தன்றத யூஸ் பண்ணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சா த மேன் ஹூ ஹெல்ப்ட் யூ எஸ்டர்டே, ஓகேங்களா? அப்படின்ற அப்படின்னா நடத்தோம்னா, நேத்து நான், ஓகே, நான் வந்து ஒரு ஆளை பார்த்தேன், நான் வந்து அவரை பார்த்தேன், நேத்து உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒரு ஆளை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க, சரிங்களா? நேத்து உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒரு ஆளை நான் பார்த்தேன்றாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் அப்படின்னு சொல்லும் போது எந்த பர்சன் உங்களுக்கும் தெரியும்ல. இப்போ நான் தான் உங்ககிட்ட, ஏய் நேத்து உன்னை அன்னைக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவரை நான் பார்த்தேன் அப்படின்ற. ஸோ அவர் என்ன சொல்லும் போது அது யாரை குறிக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமா? இப்போ தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிகல் தன்றதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஐ சா அ மேன் எஸ்டர்டே அப்படின்ற அப்படின்னு அர்த்தம், நேத்து நான் ஒரு ஆளை பார்த்தேன், ஓகேங்களா? நேத்து நான் ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஆள் யாருன்னு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, ஓகேங்களா? நேத்து ஏதோ ஒரு ஆளை நான் பார்த்தேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ தெரிஞ்சதை பற்றி பேசும்போது ஆர்டிகல் தன்றது யூஸ் பண்ணுவோம். மற்றபடி சிங்குலரா இருந்தா மட்டும்தான் அ அல்லது ஆன்ன்றதை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொன்று சொல்லலாம், ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்லாம், சரிங்களா? ஐ ஆம் அ டீச்சர்னு சொல்லலாம். டீச்சர்ன்றது சிங்குலர், அதனால அன்றது கரெக்ட், சரிங்களா? இப்போ ஷீ இஸ் அ டாக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஷீ இஸ் அ டாக்டர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா?
முடியாது. டாக்டர்ஸ்ன்றது ப்ளூரல், ப்ளூரல் கூட ஆர்டிக்கல் அவை யூஸ் பண்ண மாட்டோம். அவள் ஒரு டாக்டர்ன்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? ஓகே. ஓகேப்பா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ், ஓகேங்களா? இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கூட யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ ஹீ இஸ் வாக்கிங் மை டாக்னு சொல்லலாம், சரிங்களா? ஹீ இஸ் வாக்கிங் மை டாக்னு சொல்லலாம். ஷீ இஸ் playing in my car னு சொல்லலாம், ஓகேங்களா? ஷீ இஸ் பிளேயிங் இன் மை கார் னு சொல்லலாம். இட்டுன்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இட்டு கூட என்னது எப்பயுமே இஸ்ன்றத யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் சிட்டிங் ஆன் மை கவுச்னு சொல்லலாம், ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? இட் இஸ் சிட்டிங் ஆன் மை கவுச் சொல்லலாம். இதுவே நவுனா இருக்கும் போது சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சீதா இஸ் கெட்டிங் ரெடின்னு சொல்லலாம், சரிங்களா? என்ன சொல்லலாம்? சீதா இஸ் கெட்டிங் ரெடின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தட், திஸ், அது ஒன்று தான் சிங்குலர் கூட தான் யூஸ் பண்ணுவோம். தட் சொல்லும் போது என்ன சொல்லலாம்? அதுன்னு அர்த்தம், திஸ்னா இதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? தட் இஸ் மை புக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? This is your pen னு சொல்லலாம், ஓகேங்களா? ஆல் னு சொல்லும்போது ஆல் இஸ் வெல் னு சொல்லலாமா? ஆல் இஸ் வெல் னு சொல்லலாமா? ஓகே. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? He is late. She is beautiful. It is pretty. இங்களா மற்றதெல்லாமே அதே மாதிரி தான் யூஸ் பண்ணும். இதே வந்து நீங்க ஆர்ன்றது பாத்தீங்கன்னா ஆர்ன்றது இந்த மாதிரி நவுன்ஸ் கூட தான், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கூட தான் யூஸ் பண்ணும், சரிங்களா? இப்போ we are preparing for exam னு சொல்லலாம்ங்களா? we are preparing for exam னு சொல்லலாம். you கூட எப்பயுமே plural தான் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? you கூட எப்பயுமே plural தான் யூஸ் பண்ணுங்க. என்ன சொல்லலாம்? you are cooking dinner னு சொல்லலாம். they are baking அப்படினு சொல்லலாம், ஓகேங்களா? both கூட எப்பயுமே plural தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? Both are looking great னு சொல்லலாம், சரிங்களா? both are good looking great சொல்லலாம். these thoseன்றது plural, these னா இவைகள் எல்லாம், those எல்லாம் அவைகள் எல்லாம் அப்படின அர்த்தம், சரிங்களா? these are my books னு சொல்லலாம், ஓகேங்களா? those are your pens னு சொல்லலாம், ஓகேங்களா? சரி, ஆல் ஆர் ஃபைன் சொல்லலாம், ஓகேங்களா? உன்னோட ஃபேமிலியை கேட்குறாங்க, ஃபேமிலியில் எல்லாருமே எப்படிப்பா இருக்காங்க? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னது? ஆல் ஆர் ஃபைன்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுவே வந்து வி ஆர் ஸ்மார்ட்னு சொல்லலாம், சரிங்களா? You are beautiful னு சொல்லலாம். They are intelligent சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம வேர்பை யூஸ் பண்ணணும்னா ஐஎன்ஜியில் இருக்கணும், அப்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும்னா வெறும் என்னது அப்படியே ஐஎன்ஜி வராது, அப்படியே யூஸ் பண்ணால் போதும் அப்படின்றத ஞாபகம். ஸோ ஆம்ன்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐ கூட மட்டும்தான் யூஸ் பண்ணும், சரிங்களா? ஒன்று என்ன சொல்லலாம்?
I am. I am packing for picnic. So, you know, picnic aga na ina panirukka? Pack panirukkan solala. Alladhu I am pretty. அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஐ கூட எப்பயுமே ஆம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அதாவது ஆம்ன்றது எப்பயுமே ஐ கூட தான் யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், ஃபேமிலி அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஐக்கு ஐயை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் செஷனில் போடுங்க, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. ஃபேமிலியை யூஸ் பண்ணியும் ஒரு சென்டென்ஸ் என்னது ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் சரிங்களா. ஸோ அடுத்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போ தேர்ஸ்டே ஆரம்பிப்போம் சரிங்களா. அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆரம்பிப்போம். ஸோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட அட்டா ஆப்பை அட்டா ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இத்தனை ஃபீச்சர்ஸுமே நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஈஸி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பேட்சை நமக்கு எப்போ ஜான்வரி 8ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபர் இருக்கும். ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்கன்னா சீப்பஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ணிக்கலாம், உங்களால் இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கிக்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு பேட்ச் இருக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி மேலே சரிங்களா, சாயந்தரம் 6 மணி மேலே வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே 25% ஆஃபர் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. சரி, அண்ட் எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் பேட்ச் இருக்கட்டும், ஈஸி இங்கிலீஷ் 2.0 இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஐபி பேட்சுமே என்னென்னா சீப்பஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன கேட்டிங்கன்னா டிஎன் மெகா பேக் தான் பெஸ்ட்டு, ஏன்னா மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் ப்ரிப்ரேஷனை போட முடியும். அது மட்டும் இல்லாமல் சாயந்தரம் 6 மணிக்கு இதை வாங்கினீங்க அப்படின்னா 25% ஆஃபரும் இருக்கும் ஓகேங்களா. 25% ஆஃபரும் இருக்கும், டபுள் வேலிடிட்டியும் இருக்கும். அதாவது 6 மந்த்ஸ் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 6 மந்த்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், 12 மந்த்ஸ் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12 மந்த்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணலாம், இதை சீப்பஸ்ட் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். Y350ன்ற இந்த கோட் அப்ளை பண்ணுங்கள், சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. மறந்துடாதீங்க, 2 வருஷத்துக்கு நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதோட எல்லா லைவ் கிளாஸஸையும் பார்க்கலாம், அதோட எல்லா ரெக்கார்டட் வெர்ஷன்ஸையும் பார்க்கலாம், அதோட எல்லா நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, டெஸ்ட் சீரீஸு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக கிடச்சிரும், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். மறக்காமல் செஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ சி யூ காய்ஸ் ஆன் தேர்ஸ்டே ஓகேங்களா. ஸோ தேர்ஸ்டேயோடு இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது இல்லாமல் நமக்கு டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கும் நமக்கு லைவ் போகும், அதுலேயுமே நம்ம பார்க்கலாம் ஓகே. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஐ சி யூ காய்ஸ் சூன், பபாய், டேக் கேர். ஸ்போக்கன் இங்கிலீஷை நம்ம இனிமேட்டு மாஸ் பண்ணுறோம் சரிங்களா. பபாய், மேரி கிறிஸ்மஸ் காய்ஸ், மேரி கிறிஸ்மஸ், டேக் கேர்.